இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஜெக்டை எப்படி கன்ஸ்ட்ரைன்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரைன்ட் தான் புது ஆட்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அவங்களுக்கு எப்படி கன்ஸ்ட்ரைன்ட் பண்ணணும்னு தெரியலனா ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரைன் ஆகணும். எதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும்னா ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்டாக எனக்கு ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக இருக்கணும்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தனா ஹரிசாண்டலையும் வெர்டிக்கலையும் அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரைன் ஆகிடும். ஸோ இப்படி விட்டுருங்க. ஸோ இதுவே நான் வந்து மல்டி யூஸ் பண்ணேன். இப்படி இருக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துட்டேன். என்னோடய ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் வந்து ஏன்னா இந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன் ஆகிடும். ஸோ அதே தான் ஒரு ரெக்டாங்கிள், அதை வந்து ஃபில் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை கன்ஸ்ட்ரைன் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் வரைஞ்சாங்கன்னா கன்ஸ்ட்ரைன் பண்ண தெரியாது. நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணும் போதே கன்ஸ்ட்ரைன் பண்ணி இதை முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கன்ஸ்ட்ரைன் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இல்லை இந்த வீடியோ டைரெக்டாக பார்க்குறீங்களா, உங்களுக்கு கன்ஸ்ட்ரைன் பண்ணலான்னு ஐடியாவே இல்லையா? ஸோ இதை ஒட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட்டோ கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்னு கொடுத்துட்டு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன். அதே தேவையான கன்ஸ்ட்ரைன் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரி எலிமெண்ட்னுட்டு ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களா. கண்ட்ரோல் அமைக்கிட்டு இந்த நாலத்தையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ கன்ஸ்ட்ரைன்ட் சிமெண்ட்ரி லைன் கொடுத்துட்டு இதையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னா இதுக்கு சிமெண்ட்ரியா இதை வந்து பேஸாக ஃபார்ம் பண்ணி க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் சிமெண்ட்ரி எப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து ஆல்டர் பண்ணி ஒர்க் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கன்ஸ்ட்ரைன்ட்டு நம்ம சொல்லுவோம்.